மடையன் என்று யாரையும் நீங்கள் சொல்லக்கூடாது. இனிமேல் முட்டாள் என்பது இழி சொல் அல்ல. தேர் வேகமாக ஓடி வருகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்கிறாள் முட்டாள். அதனால அத முட்டாள் என்று இவர்கள் சொன்னதை நீங்கள் திருப்பி சொல்லக்கூடாது. அட அறிவு கெட்டவனே, அட புத்தி கெட்டவனே, அப்படிதான் பேசணும். இனிமே புரியுதா உங்களுக்கு? மடையன் என்று சொல்லக்கூடாது. பாசனத்திற்கு தண்ணீர் மடையை அடைத்து திறந்து மூடுகிறவனுக்கு பேர் என்ன? மடையன் என்று பேரு. அதனால இனிமே அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. தாய்மொழி எப்படி பயன்படுத்தும் தெரியாம திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுத்துட்டு கண்டிப்பா வரணுமா? என்னை கண்டிச்சுக்கிட்டே வருது. என்னது என்னது? ஒரு போராட்டம் நடத்தி இந்த செயலை வன்மையாக கண்டிக்கணும் என்பதற்கும் ஆமா கண்டிப்பா 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 செஞ்சுக்கோ கண்டிப்பா. என்ன என்னது என்னது? மொழியை பயன்படுத்த தெரியாத ஒரு கூட்டம் எதை எங்க பேசுறது தெரியல. அடிமை என் உரிமைக்கு என் விடுதலைக்கு முழங்குற கேட்டா கேளு, கேட்கலன்னா போ. உனக்கு எங்களை பார்த்தா நக்கலா தான் இருக்கும், நையாண்டியா தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும். தலையில் பிறந்ததனால் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்ற நீங்கள், காதே நாங்கள் சொல்றோம் காதல பிறந்தனால் உங்களை மிதிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஒரு நாள் வரும். அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்ல ராஜா. உலக பேரறிஞர்களை பிரசவித்த இனத்தின் மக்கள் நாங்கள். வள்ளுவனை தாண்டி இங்க ஒரு அறிஞனே கிடையாது. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்க. எங்களை அறிவற்றவர்கள் என்று நினைக்க கூடாது. ஆவேசமாக பேசுகிறார்கள், சத்தமாக பேசுகிறார்கள். தமிழை புரணி பேசிக் கொண்டிருக்க சரியா வராது. போராட்ட மொழி அது, போர்க்கள மொழி. ஒரு போராட்ட களம் 50 பேர் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற போது திணிக்காதே திணிக்காதே என்று பேசுவானே ஒழிய, வேண்டாம் வேண்டாம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று பேசுவானே ஒழிய, வேணாங்க வேணாங்க என்னங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் பேச முடியாது. இது ஒரு பைத்தியக்கார பூச்சிகள். இவங்க பைத்தியக்காரங்க கூட கிடையாது, இவங்க புழுவினும் இழிவானவர்கள். இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடும் போது எல்லாரும் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிலாம் யாரும் பேசிட்டு போல, இன்குலாப் ஜிந்தாபாத் என்றுதான் முழங்கினா, அப்படிதான் முழங்கினா. நீ சத்தவங்க வெத்தலா கொடுத்த மாதிரி வந்தே மாதரம் வந்தே மாதரம் பேசிட்டு இருந்தா வந்தே மாதரம் அப்படின்னு முழங்கினா. தேச உணர்ச்சிகளை கோப உணர்ச்சிகளை கொட்டி தீர்க்க இது போல் மேடைகள் அமையாவிட்டால் நானும் இப்படி கொளுத்தி கொண்டு செத்திருப்பேன், இல்லை யாரையாவது கொளுத்தி சாவடித்திருப்பேன். இவர்கள் எல்லாம் சீமான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறார், உணர்ச்சி வசப்படுகிறார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்து அதுவும் மானத்தமிழச்சி மாறில் பால் குடித்து வளர்ந்து தன் மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற எவனுக்கும் தன்மான உணர்ச்சி இனமான உணர்ச்சி இருக்கும். அந்த உணர்ச்சி இருக்கிறவன் இப்படித்தான் பேசுவன். ஆவேசமாக பேசுகிறார்கள். உனக்கு பிடிக்கலன்னா போ, நாங்க அப்படித்தான் கொண்டாடுவோம். எனக்காக இறந்தவனை உயிரை துறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இனம் அல்லடா பிணம். அப்படிதான் உன்னை வரலாற்றில் இருந்து கடத்துவான், உன்னை குற்றப்படுத்துவான். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாம்பா, நீ படிக்கல. ஆங்கிலம் அறிவும்பா, இங்கிலீஷ் நாலேஜும்பா, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் அப்புறம் நாலேஜ் ஆகும். கேடு கட்டவங்களா எவ்வளவு ஆகும் எப்படியாகும் எப்படியாகும்? அது ஒரு மொழி அவ்வளவுதான். தேவை என்ன படிப்பான்? தண்ணீர வரலாற்றை மறந்தான் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமம்ங்கிறார் ஹோசிமித். இதையெல்லாம் பேசுறது உனக்கு பெருமை இல்ல. ஆனா ரஜினிகாந்த் படத்தை பத்தி பேசுறது அது பெருமை. நீ பைபிள் வசனம் குரான்ல நபிகள் நாயகம் சொன்னது பகவத்கீதை இதுல வர வசனங்களை பேச சொல்லு, ரஜினிகாந்த் படத்து வசனத்தை பேச சொல்லு. எதுல இவன் ஆர்வம் கொண்டு நிக்கிறான்னு நினைக்கிறேன். ரஜினி விஜய் அஜித் மூணுல யாரு முதன்மையானவங்க? இந்த பத்தியா அதுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நிலைமை அப்படி இருக்கு. நம்ம பாடுபாரு எம்பாடுதான் பெரிய பிரச்சனை என்னன்னா,
கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிகமாக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயாரிக்க முடியாது, தயார் செய்ய முடியாது. ஆனால் நான் எப்படி சிக்கிருக்கேன் பாரு, இதுல சிக்கிக் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்து கொண்டிருக்கிற நாம் தான் ஆக சிறந்த புரட்சியாளர்கள். ஒரே ஆள் இங்க தங்கச்சியை பேசின மாதிரி 17 லட்சம் புரட்சிகரை தீக்குச்சியில உருவாக்கியிருக்கான். 17 லட்சம். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடமும் வலிமையானது. முதலாளிகளின் சை கையில் சிக்கிக்கிருச்சு நாடு. மலேசியால இருந்து ஒரு தம்பி எனக்கு ஒரு செய்தி போடுறான், அவங்க அலுவலகத்துல இந்திய நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கான். அவங்க முதலாளி கேக்குறாரு, என்ன கொண்டாடிட்டு இருக்கீங்க, இந்திய எங்க நாட்டு சுதந்திரம், நீங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்களான்னு கேக்குறேன். ஏண்டா ஆளுதானடா போயிருக்கேன், தொழிற்சாலை நிறுவனம் போனா அவன் நிறுவனம் தானா, அவனுக்கு அதே மாதிரி அடிமையா இருந்தாடா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க விடுதலை பெற்றுட்டு ஏண்டா அந்த வெட்டியா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு இருக்கான். அவனுக்கு தெரியுது நம்ம விடுதலை பெறலன்ட்டு. நாம ஒன்னு நீங்க தெரிஞ்சா தெரிஞ்சுக்கணும், இந்த இந்திக்காரன்ட்டு அடிமையா இருக்கிறத விட நம்ம இங்கிலீஷ்காரன்ட்ட இருந்திருக்கலாம். அந்த நிலைக்கு கொண்டு வந்து நம்மளை நிறுத்திட்டாங்க. அவன் பீரங்கி துப்பாக்கி வச்சிருந்தான், அவன் இங்கிலீஷ் எல்லாரும் படின்னு ஒன்னும் சொல்லல, இங்கிலீஷ் படின்னு சொல்லல. அவன் வந்த என் தாய்மொழியை படிச்சுட்டு தேம்பாவணி எழுதி கொடுத்துட்டு எழுத்து சீர்திருத்தம் பண்ணி கொடுத்துட்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்து தந்துட்டு போயிட்டு இருந்தான். ஜி போப்பும் கால்டுவெல்லும் ஜோசப் பெஸ்கியும் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு சொந்தக்காரன் என்னைய 500 ஆண்டுகளை நிறைவு செய்யாத மொழிக்கு சொந்தக்காரங்க இவங்க. இந்தி வெடி இந்தி வெடி இந்தி வெடின்னா எப்படி, நான் கிந்தி கிந்தி கூட படிக்க மாட்டேன்.